அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைமனச் சோலை வழங்கும் தேன் துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா, வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுது சபையிலெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் இப்பொழுது நான் பிரயாணம் பண்ண ஆரம்பித்து விட்டேன். ஸ்டார்டட் மை ஜேர்னி. இந்த வருகிற ஏப்ரல் மாதம் கன்னியாகுமரி, பாறைச்சாலை, நாமக்கல், சென்னை ஆகிய நாலு இடங்களில் பெரிய கூட்டங்களில் பேசுகிறதுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரே, நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக அவர் எனக்கு பலனை அருளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் இந்த செய்தியினை உங்களுக்கு நான் தயாரித்து வழங்குகிறேன். அருமையான வாக்கு தத்துவம். எப்பொழுதும் என் வாழ்க்கையில் வசனத்தை நான் படித்து ஆராய்ந்து அதை ருசித்து அனுபவித்த பிறகுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். டேஸ்ட் அண்ட் சீ காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்து, ரசித்து பார்த்து, அனுபவித்து விட்டு தான் உங்களோடு நான் பேசுகிறேன். நான் அனுபவியாத ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது இல்லை. அதற்காக நான் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். சங்கீதம் 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணதை திடப்படுத்தும். கர்த்தர் உனக்கு பலனை கட்டளையிட்டார். 35 தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்க பண்ணுகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக பலனும் சத்துவமும் கர்த்தர் அருளுகிறார். இப்போ எல்லாருக்கும் வாயில் இருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பலவீனமாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன். நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், 4 வாட்டி சாப்பிட்றது உலகத்திலே நம்ம இந்தியர்கள் தான், அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்க. கடுகளை விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போகின்றால் போகும். அது எங்கே தான் பார்க்குறது தெரியுமா? பிளேட்டில் தான் பார்க்குறேன். மலை போல் ரைஸ் 5 நிமிஷத்தில் காணாமல் போகுது. அவ்வளோ நம்ம சாப்பிட்டாலும் கூட பலவீனத்தை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது பலவீனன் பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக. பலவீனத்தை பற்றி சொல்கிறதுக்கு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த பெர்மிஷன் ஆர்டர் கொடுக்கறது கிடையாது. ஏன்? அவர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். நீ கமாண்டர் ஸ்ட்ரென்த். ஆமாம், உனக்கு கட்டளையிட்டு இருக்க, எப்படி பலன் உண்டாவதாக. ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாமே நடக்குங்க. அவர் சூரியனை பார்த்து கட்டளையிட்டா சூரியன் நின்றது, செங்கடலை பார்த்து கட்டளையிட்டா அது ரெண்டாக திறந்தது. அவர் யோர்தான கட்டளையிட்டார், பின்னிட்டு திரும்பியது. எத்தனையோ சத்துவங்கள் ஆண்டவர் கட்டளையிட்ட ஒன்று. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். இப்போ உனக்கு அவர் என்ன கட்டளையிடுறாரு? பலனை கட்டளையிடுறாரு. பிரியமான கத்திடிப்பளே, பலவீனன் பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக. பலப்படுத்தும் ஒரு இயேசு. வேதம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற இயேசுனாலே எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இந்த வசனம். நான் ரசிக்கிறேன், ருசித்து தான் பேசுகிறேன். என்னை பலப்படுத்தும் இயேசுவலா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலுமல்ல, பராக்கிரமத்தாலுமல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். நான் மறுபடியும் சொல்ல, ஆகுமா ஆகாதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? நான் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஆள், ரொம்ப பயந்த பிள்ளையாக வளர்ந்த ஆள். யார்கிட்ட பேசுகிறதுக்கே நான் பயப்படுவேன். ஒரு துணிச்சல் அல்லனா ஒரு துடுக்கதனம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் பேசுகிறது கூட யாருக்குமே கேட்காது. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு பலனை கட்டளையிட்டார். பரிசுத்தாவி வந்தது, நான் பலன் அடைந்தேன். இன்னைக்கு கூட யுக்ரைன் போனால் போயிடுவேன், அப்படி தைரியமாக நான் இருக்கிறேன். யுக்ரைன் போயிருக்கிறேன், போகிறேன். உலகத்திலே இந்தியர்கள் அதிகமாக போகாத ஒரு ஊர் உண்டுன்னா ருவாண்டா. 100,000 பேர் ஒருத்தரை கொன்று ரத்தத்தை பாத்திரத்தில் வச்சு குடித்தாங்க, ஜீனோசைட். அந்த ஊரில் போய் பெரிய கூட்டம் நடத்திடுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னால் முடியாத ஒன்று நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் திரும்பி பார்த்து கண்ணீரோடு துதிக்கிறேன். நான் எப்படி நான் இதெல்லாம் செஞ்சேன்? எப்படி என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது? நினச்சி நான் பார்க்குறேன். எங்கள் ஊர் பள்ளியாடி, அங்கேருந்து மெட்ராஸோ விடுங்க, நாகர்கோயிலுக்கே பஸ் பிடிச்சி வர தெரியாது. ஒரு காலத்தில் டெலிஃபோன் வந்த டைமில் டெலிஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கே பயப்பட்ட ஒரு ஆள் தான். இன்றைக்கி செல்ஃபோனில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எந்த நேரம் கால் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? கர்த்தர் பலனை கட்டளையிட்டார். கர்த்தர் எனக்கு பலனை கட்டளையிட்டார். நான் ஒன்றுனா எழுதி வைக்க முடியும், என்னால் எதெல்லாம் முடியாதுன்னு. ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே முடிந்தது. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். எனக்கு ஸ்டுடியோ காட்டணும்னு ரொம்ப ஆசை. ஏன்? இப்போ எப்போ லாக்டவுன் வரும், எப்போ கொரோனா வரும், வெளியே போக முடியாத சூழ்நிலை வர சமயத்தில் சாத்தான முறியடித்து
அவன் அந்தகார லோகாதிபதி, ஆகாயத்து பிரபு. அவன் ஊருக்கு அவன் வீட்டில் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணணும், அவனை அந்த தொந்தரவு கொடுக்கணும். அவன் பூமியில் இல்லைங்க, வானத்தில் இருக்க ஆகாயத்தில். அதனால் வார்த்தையை அந்த ஸ்டாட்டலைட் வழியாக அனுப்பி டு டிஸ்டர்ப் இஸ் அபோர்ட். அதுக்கு தான் இந்த டிவி ப்ரோக்ராம், ரேடியோ ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணுறது. அதுக்கு எனக்கு ஒரு ஸ்டுடியோ வேணும், நான் ஜோம் பண்ணேன், கத்தர் ஒரு ஸ்டுடியோ கொடுத்தாரு. அதுலேருந்து நாங்கள் நிறைய யூடியூப்பில் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ வந்து ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ ஆடியோ ஸ்டுடியோ பண்ணிகிட்ருக்கிறேன், அதை முடிக்கிற இடத்துல இருக்குது. என்னால் முடியவே முடியாது, நினச்சே பார்க்க முடியல. அழகான ஸ்டுடியோ, நான் பெருமைக்காக சொல்லலை, பெரிய ஒரு ஸ்டுடியோ ஆண்டவர் கொடுத்தாரு. எதுக்கு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. சில வேளை ஒரு மாடி கூட ஏற முடியாது, ஆனால் போன மாதங்களில் ரெண்டாவது மாடி மூணாவது மாடி வரை ஏறி ப்ரீச் பண்ணிட்டு வர்றது கத்தர் பலன் கொடுத்தாரு. அருமையான கத்தடைய பிள்ளையே, ஒன்னால் கூடாது, ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் கூடும். காட் இஸ் காட் இம்பாசிபிள், வாட் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். நம்முடைய தேவன் செயற்கரிய செயலை செய்கிற தேவன். மனுஷரால் என்ன கூடாதோ அது ஆண்டவரால் கூடும். உனக்குள்ளே இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர். உன்னால் முடியும், உன்னால் நடக்கும், உனக்கு கிடைக்கும். நோ என்கிற பதத்தை நம்ம சொல்லவே கூடாது, முடியாது, இல்லை அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. எப்போது முடியும், நடக்கும், கிடைக்கும். என்னால் கத்தர் என்னை பலப்படுது. கத்தர் பலனையும் சத்துவத்தையும் கட்டளையிடுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்குற ஒரு தேவர். சத்துவம்னா இந்த ட்ரிப் கொடுப்பாங்களே, செத்துட்டு போயிருக்கவனுக்கு செத்துட்டே இருக்கணும்னு ட்ரிப் கொடுத்தா கொஞ்சம் கண் உருளும், அதுதான் சத்துவம். ஆனால் சத்துவத்தை ஆண்டவர் கொடுக்குற ஒரு தேவன், முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை தந்த முடிவில்லாதவர் உன்னை பார்த்து சொல்கிறார், ஐ கேவ் யூ எ ரிட்டர்னல் லைஃப் அண்ட் எவர் லாஸ்டிங் லைஃப். நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்குறேன். சாவை பற்றி பேசாத, சாவை பற்றி நினைக்காத, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி தான் உங்களை பலப்படுத்தும்னு நினைக்காதீங்க. காம்ப்ளான் பூஸ்ட் தான் பலப்படுத்தும் நினைக்காதீங்க. ஆண்டவர் உனக்கு சத்துவத்தை கொடுக்குறாரு. இன்னர் மேன், அவுட்டர் மேன், உள்ளான மனுஷன் ஒன்று இருக்குது, புறம்பான மனுஷன் ஒன்று இருக்குது. ஆண்டவர் உள்ளான மனுஷனில் பலனை கொடுக்குறாரு, புறம்பான மனுஷனையும் பலப்படுத்துகிறாரு. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, உள்ளான மனுஷனில் பலப்பட்டானா புறம்பான மனுஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம ஆளுகை செய்யலாம். ஆனால் புறம்பான மனுஷனில் ஜிம்முக்கு போய் நல்லா இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி நிறைய பூஸ்டெல்லாம் குடிச்சுரு, நல்ல வெஜிடபிள்லாம் சாப்பிட்டுட்டு புறம்பான உடலை மட்டும் WWF மாதிரி பண்ணி உள்ளே வந்து சூன்யமாக இருந்தால் பலனே கிடையாது. ஆமாம், தடுக்கி விழுந்தால் கூட பயப்படுவீங்க. ஆனால் உள்ளான மனுஷனுக்கு பரிசுத்தாவியான அபிஷேகங்கிற பூஸ்ட்டு கொடுத்து அந்த சத்துணமாகிய வேத வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உன்னை உடலில் இருக்கிற பலவீனம் நீங்கி போகும். பிரியமான கத்திரிய பிள்ளையே, டாக்டர்கிட்ட என்ன கொண்டு காட்டிங்கன்னு அவர் சொல்லுவாங்க, எல்லாமே பலவீனமாக இருக்குது, எல்லாம் போனெல்லாம் தேஞ்சு போயிருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு என்னை அசைக்கலை. ஏன்? கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார். வாழ்கிறது நான் இல்லை, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். நோ லாங் ஆர் ஐ லிவ், கிரைஸ்ட் லிவத் இன் மீ, தட் மை ஹோப் ஆஃப் க்ளோரி. அது என் மகிமையின் நம்பிக்கை. என் இயேசுவால் என்ன செய்ய முடியுமோ அது என்னால் செய்ய முடியும். ஏன்? எனக்குள்ளே இருக்கிறதான் செய்கிறாரு, நான் செய்யலை, நான் செய்யலை. பிரியமான கத்திரிய பிள்ளையே, சில சம்பவங்கள் வேதத்திலிருந்து என்ன சவால் விட்ட சம்பவங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னாகமும் 13 அதிகாரத்தில் நம்ம பார்க்குற சமயத்தில் மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து மக்களை வேவு பார்க்க அனுப்புகிறார். தேசம் எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா, ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டைகளிலே குடியிருக்கிறார்களோ, நிலை எப்படிப்பட்டது, வளமானதோ இழப்பானதோ, விருட்சங்கள் எப்படிப்பட்டது, எல்லாத்தையும் பார்த்துடுவாங்க அனுப்புகிறாங்க. 12 பேர் போகிறாங்கங்க. தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு 40 அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு அவர் அனுப்புகிறாரு. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜன திரும்பி வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி இருந்துப்பா, எப்படி இருந்துப்பா, ஆண்டவர் சொன்னார் பாலும் தேனும் ஓடுன்னு, பால் பார்த்தீங்களா, தேனை பார்த்தீங்களா, எப்படி இருக்குதுன்னு. ஆனால் போன ஆசாமி என்ன சொன்னாங்க பார்த்து தெரியுமா? குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவளாக இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம், அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகே யோர்தான் நாட்டிலே குடியிருக்கார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை இப்போ மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான்.
அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சதர்கள் பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் என் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போட்டிருந்தோம், அவள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்தருக்கு தாங்கள் சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். பார்த்தீங்களா, கத்த சகல வாக்கு தத்துவத்தையும் கொடுத்து எவ்வளோ அற்புதம் செஞ்சு அவங்கள கொண்டு வந்திருக்கிறார். கண் முன்பாக பார்த்தாங்க, செங்கல் நிறந்தது, சேனைகள் முறியடிக்கப்பட்டது, வானத்தில் இந்த அப்பம் வந்தது, கண்மலை இந்த தண்ணி வந்தது, வெங்கல சர்ப்பத்தை பார்த்து சுகமானது, பாதரிச்சு கிளியலை போட்டிருக்க சட்டை பழசாகலை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியாக ஆண்டு கொடுத்த வாக்கத்தை தான் உங்களை காணானில் கொண்டு சேர்ப்பேன், பாலும் தேன் ஊற காணானில் போய் சேர்ப்பேன். ஆனால் பாருங்கள், இவங்க சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாருமே துர்ச்செய்தி கொடுத்தாங்க. ஏன், அவங்க பார்த்தது அவங்க கேட்டது எல்லாமே எங்களுக்கு அவிசுவாசத்தை தான் கொண்டு வந்து அவங்க கேட்ட ஜனங்களுக்கு எல்லாருக்குமே துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் பிரியமான கத்திரிய பிள்ளைகளே, அந்த காலேப்பு யோசுவாங்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். அவர்கள் நமக்கு எரியாவார்கள், அவர்களை காத்த அவளை விட்டு விலகி போயிட்டு கத்த நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தே வர் ஸ்ட்ரென்தன் பை த மைட் ஆஃப் காட். கர்த்தருடைய பலத்த சத்துவத்தில் நிறைஞ்சவங்களா யோசுவாவும் காலேப்பு என்ன சொன்னாங்க, நாம் அவங்கள சாப்பிட்றலான்னு சொல்கிறாங்க. தே வில் பிரெட் ஃபார் அஸ் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடி, கத்தரால் பலப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் துர்ச்செய்தியை பரப்ப மாட்டாங்க. அவன் என்ன பரிசை பார்த்தாலும் என்ன கேள்விப்பட்டாலும் அவங்களுக்கு இதயத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம்தான் பேசும். வாட் யூ கன்ஃபஸ் யூ போசஸ். நான் வாயினால் நீ என்ன அறிக்கைடுறோ அதுதான் உனக்கு வந்து பலிக்கும். நான் செத்துருவேனா செத்தே படுவீங்க சொல்லுங்கள். அல்லி ஒன் டிக்ளேர் த குளோரியா கார். நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லுங்கள். நான் வாழ்ந்து காட்டுவேன், அவனுடைய நாமத்தை பிரகடனம் பண்ணுவேன். ஐ கேன் பிகாஸ் மை காட் கேன். என்னால் முடியும், என்னால் என் ஆண்டவரால் முடியும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவளோடு கூட இருக்கிறவர் பார்க்க நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளையே, ஒரு தலைவலி வந்தாலே கேன்சர் ஆயிரும், அப்படியே செத்து போயிடும். சும்மா ஒரு கோல்டு வந்தாலே கொரோனா வந்துட்டு, இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளையே, நான் பார்த்து கொண்டிருக்கிற சத்துருவ சாப்பிட்டுருலாம். இன்று காணுகிற ஏத்தியனை நீ காண்பதில்லை. எகோவா ரஃபா சுகம் தரும் தேவன். எகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிற தேவன். எகோவா நிசி யுத்தங்களை செய்கிறவர். எகோவா ஷம்மா சமாதானத்தை கொடுக்கிறவர். அபிஷேகத்தில் பேசுகிறேன், அபிஷேகத்தில் கேளுங்க, வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பிரியமான கத்திரிவில்லை, கத்த நமக்கு பலனை கட்டளையிட்டார். நமக்கு பலனே இல்லை, நம்ம பலவீனர்கள் தான். ஆனால் பலனை கட்டளையிட்ட ஒரு தேவன் இருக்கிறார். நமக்குள்ளே பலனை கட்டளையிட்டா பலமாக பேசணும், பலமாக பேசணும். பயந்து பேசக்கூடாது, தாழ்ந்து போய் பேசக்கூடாது, இன்ஃபீரியர் இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் சாவ போகிறேன், தனிமையாக இருக்கிறேன், ஐயோ ஏன்தான் பிறந்தனும், இதெல்லாம் வேண்ட வேண்ட ஒரு பக்கம் தள்ளி வைங்க, விளக்கி வைங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, நான் பலன் அடைவேன், நான் பலன் அடைவேன். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தாவி வரும் பொழுது நீ பலன் அடைவாய். இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் தப்பா, நீ ரிசீவ் பவர். மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், யூ ஆர் அ மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். உங்கள் வீட்டில் நீ பரிசுத்தா அபிஷேகம் பெற்றுக்கொண்டா நீங்கள் தாங்க அந்த வீட்டுக்குள்ளே பெரிய வலிமையான ஆள், வலிமையான. அவங்களாம் சொல்லலாம், ஏய் இவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு, நோஞ்சானாக இருக்கார். இல்லை இல்லை, உனக்குள்ள பெரியவர் இருக்கிறாரு, உனக்குள்ள பெரியவர் இருக்கிறாரு. சே, இவரால் ஒன்றும் செய்ய முடியாது, சொல்லு சொல்லு, என்னால் எல்லாமே செய்ய முடியும். எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரிய தேவன். நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தா வெறுத்ததால் நான் பலனடைந்திருக்கிறேன், பலனடைந்திருக்கிறேன். உம்மால சேனைக்குள் பாய்வேன், உம்மால மதில தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நெர்மூலம் ஆக்க வரைக்கும் திரும்பி வரமாட்டேன். ஜம்ப் ஓவர், கிரஸ் ஓவர், லீப் ஓவர் பை மை காட். என் தேவனால், என் தேவனால். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தடிய பிள்ளையே, அந்த ஜனங்கள்லாம் அழுதாங்க. இதுவரை அற்புதம் பார்த்தவங்க ஒரு பிரச்சனை துர்ச்செய்தி வந்தோன்னு அழுறாங்க. நிறைய பேரை நான் பார்க்குறேன், எத்தனை நன்மைகளை பார்த்துருக்கிறோம், எத்தனை அற்புதங்களை பார்த்துருக்கிறோம். வாட் காட் இட் இஸ் பாசிபிள் டு இட் அகெயின். கடந்த காலத்தில் என்ன செஞ்சாரோ அதை இன்னைக்கு செய்வார்னு நம்பிக்கை உள்ளவங்க கடந்த காலத்தை திருப்பி பார்த்து கத்துற துதிங்க.
இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறும். தீக்கதரிசமாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறும். யாரோ ஒரு குடும்பத்தில் கண்ணீரோட செத்து போயிடலாமல் நினைக்கிறீங்க, இந்த சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை மாறும். உனக்குள்ளே ஒரு பெரிய தேவன் வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார். இயேசு வந்த இல்லத்திலே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, இதைவிடாத துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு, செழுமை உண்டு, பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. ஹாலலூயா, ஹாலலூயா. உனக்குள்ளே வந்துட்டார் இயேசு, வந்துட்டார் உனக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளையை, பதறுகிறாயா? திகையாதே, உன் தேவன், நான் உன் தேவன், நீ பயப்படாதே. நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்பேன். கத்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, என் கரத்திலே வைத்திருக்கிறேன். ஒருவரும் உன்னை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது நீங்கள் ரசிக்கட்டா, நான் நேராக செத்துட்டு போவேன், என்னை எனக்கே நான் பேசுவேன். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை, நமக்கு அவர்கள் இறையாவார்கள். தே வில் பிரெட் ஃபார் அஸ். நீங்கள் பார்க்குற இந்த பிரச்சனை பாருங்கள், மலை போன்ற சூழ்நிலை பார்க்குறீங்களா? அது பனி போல் மறைஞ்சிடும் ஆண்டவருக்கு முன்பாக. இந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம் உனக்கு முன்பாக சமபூமியாகும். கிருபை 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 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும், ஆவியால் ஆகும். பாருங்கள், யோசுவா சொல்கிறாரு. அவரை பற்றி நான் இன்னொரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். 13 யோசுவா 14:7. தேசத்தை வேவு பார்க்க கத்தரின் தாசனாய மோசே என்னை காதேஸ் பன்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 இருக்கிறது. என் இதயத்துள்ளபடி அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனால் என்னோடே கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாய கத்தரை உத்தமாய் பின்பற்றினேன். உத்தமாய் பின்பற்றினோட இதயம் பெரிய தெம்பு இருக்குங்க, தெம்பு இருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு பெரிய தெம்பு, ஆமாம், தெம்பு மட்டும் இல்லை, கொம்பு. காண்டாமிருகத்தினுடைய பலனை கத்தர் கொடுப்பார் அவங்களுக்கு. சாதாரண கழுத பலன் இல்லைங்க, காண்டாமிருகத்தின் பலன். காண்டாமிருகத்தை பார்த்துருக்கீங்களா? சின்ன கும்பு தான் இருக்கும், முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஜூவில் போய் காண்டாமிருகத்தில் பேசி பாருங்கள், மூக்கு மட்டும்தான் அசைக்கும், கிட்ட நின்று பாருங்கள். அதுக்கு தண்ணியில் போட்டால் அங்கே சர்வைவ் ஆகும், வெயில்லேயே சர்வைவ் ஆகும். ஏன்னா நல்ல ஒரு திக்கு ஸ்கின் இருக்குது. நீங்கள் தண்ணியில் போட்டாலும் வாழும், வெயிலில் போட்டாலும் வாழும். ஏன்னா தோல் ரொம்ப கடினமாக இருக்குது. கத்தர் பலப்படுத்தின பிள்ளைகளுக்கு தோல் கடினமாக இருக்குது. அவங்க டச்சியாக இருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அதை பற்றியில் அங்கே எந்த கவலையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. உனக்கு ஆண்டவர் பலனை கொடுத்துருக்கிறாரு, சத்துவத்தை கொடுத்துருக்காரு, ஆண்டு சத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் என் கூட வந்த எல்லாரும் மற்றவங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணினாங்க. நானும் அது முக்கியம், என் தேவனாய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். மை ஃப்ரெண்ட், ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற முடியுமா? உன் இதயம் அப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், எந்த சூழ்நிலை நீ கலங்கவே மாட்ட. இல்லை கம்முன்றுங்கன்னு சொல்லுவேன், நீ கம்முன்றீன்னா நான் கம்முன்றதை ஜம்முன்றிருக்கலாம். கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்ப்பார், அவர் பரிகாரி பார்த்துக்குவார், அவர் தேவலை சந்திக்கிறவர் பார்த்துக்குவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுறவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்து கொள்கிற தேவன், ஏகோ வயிறே தேவன். அதனாலே மோசே, நீ என் தேவனாய் கத்தரை உத்தமமாய் பின்பற்றபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கத்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கத்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இருப்பது 45 ஆயிட்டு. இதோ இன்று நான் 85 உள்ளவனாக இருக்கிறேன். 40 கத்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உத்தமமாய் நீ பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு சுதந்திரமாக இருக்க கடவுது. நான் தீக்கதரிசமாக சொல்கிறேன், ஆண்ட உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியால் அருமையான தகப்பனே தாயே, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுப்பார், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இவருக்கு இப்போ 85. மோசேயின் அனுப்புற நாள் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. 40 நான் எப்படி யுத்த வீரனாக இருந்தேனோ அப்படியே 85 நான் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி தான் நான் இருக்கிறேன். கத்தருக்கு காத்தருக்கு புது பலன் கொடுப்பாரா? கழுகை போல சட்டையில் எடுத்து பறப்பார்களும், கத்தருக்கு அதுகள் வயது வாழ வயது போல ஆக்குவாராம். நான் தான் நம்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் வயசாகிடுச்சு வயசாசுன்னு எல்லாம் சொல்லி சொல்லி அப்படியே என்ன நோகடிப்பாங்க, அது அப்படி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
எனக்கு 19 வயசில் ஆண்டர் கொடுத்த பிள்ளை இப்போ எனக்கு இருக்குன்னு சொல்லுவேண்ணா. அந்த காலகட்டத்தில் எப்படி தீவிரித்து போய் ஊழியர் நினச்சனோ அதை விட அதிகமாக இப்போ ஆசைப்படுறேன், தீவிரித்து போகணும்னு ஆசைப்படுறேன். எந்த கண்ட்ரி இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு கண்ட்ரியில் போய் பெரிய ஊழியக்கார கூட்டம் நடத்தணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கத்தர் எனக்கு வாசலை திறந்துருக்கிறாரு. ஜெபிங்க ஜெபிங்க, ஓடுவோம், நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிக்கணும், ஜெயத்துடனே வாழ்க்கை வெற்றி மேடையில் நிற்கணும். பவுல் அப்போஸ்தலன் போல 40 வயசில் கத்தர் கொடுத்த பலன் 85 வயசில் இருக்குதான். நீ உரிமை பாராட்டுங்க, நீங்களும் உரிமை பாராட்டுங்க. 60 வயசுலேயே தாத்தா மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, 60 வயசுலேயே ராக்கிங் சேர் போயிடாதீங்க. எலும்பு எலும்பு, சோம்பேறித்தனத்தை ஒரு பக்கம் உதறி தள்ளு. நீ அநேக பேர் பலவீனம் சொல்கிற காரணம் சோம்பேறித்தனம் தான், சோம்பேறித்தனம். அப்படியே படுக்கையிலே இருக்கலாம், படுக்கையிலேயே காஃபி கொடுத்துருவாங்களா, படுக்கையிலே சாப்பாடு கொடுத்துருவாங்க, நடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் நடிக்கிறாங்க. நாங்கள் பிரியமான ஒரு வந்தோன்னா எழும்பிடுவாங்க, உடனே எழும்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம், எழும்பிடுவாங்க. என்ன பிடிக்குமா, டிவி போட்டானா எழும்பி உட்காந்துருவாங்க. பைபிள் படிக்க சமயம் கண்டு சரியோ தெரியலன்னு சொல்லுவாங்க. கண்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். வீடியோ பார்க்கறதுக்கு இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு. நான் 35 வருஷம் கிளாஸ் போட்டிருந்தேன் தெரியுமா, இப்போ பாருங்கள் சின்ன லெட்டர் கூட நான் வாசிக்கிறேன், நீங்களே பாருங்கள். மனம் இருந்தால் இடம் உண்டு. ஆண்டோட எப்போவுமே தங்க மனசு இடம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. பிரியமான கத்துடைய பிள்ளைகளே, இப்பொழுது இப்பொழுது எனக்கு பேலன் இருக்குது, நான் என்ன செய்யணும்? ஆகியால் கத்தர் அன்னால் சொந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அன்னிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று அன்னாளிலே கேள்விப்பட்டீரே. கத்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கத்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது இயேசுவை எப்பனேன் குமனாய் காலேப்பி ஆசீர்வதித்து எப்ரோனி அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அதெல்லாம் கெனாசியனான் எப்பனேன் குமனாய காலேப் இஸ்ரவேல் தேவனாய் கத்தரை உத்தமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சொந்தமாயிற்று. முன்னே எப்ரோனுக்கு கிரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் எனக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. கேம் இ த மவுண்டன். முன்னால் ஒன்ஸ் அப்பான் என் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க. முன்னால் நான் அப்படி ஊழியத்துக்கு போனேன், முன்னால் அப்படி நான் செஞ்சேன், முன்னால் அப்படி நான் வேலை செஞ்சேன், இப்போ எப்படி? இன்னும் 85 ஆகலைல்ல, உங்களுக்கு டைரெக்டாக தான் கேட்குறேன். இப்போ எப்படி? சும்மா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு கவலைப்பட்டுட்டே சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, சொல்லணும். கீமி த மவுண்டன். அன்றைக்கு அந்த வேவு பார்க்க போனவங்க எது முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நான் சாதிச்சுட்டு தான் முடிப்பேன் என் வாழ்க்கையங்கிறான். எனக்கு கொடு அதே மவுண்டனை கொடு, அதே ஏனோக்கியரை நான் விரட்டணும் விரட்டணும், அதே இடத்த நான் சுதந்திரிக்கணும். ஆ பிரியமான கத்திரிப்பிள்ளைய, வாழ்க்கையில் வாலிப நாட்கள் ஏதோ செய்து முடிக்கணும்னு நினச்சதை ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டுட்டீங்களா, அதை முடிச்சுக்கிட்டு தான் உலகத்தை விட்டு நீங்கள் போகணுங்க. அதை முடிச்சுட்டு தான் போகணுங்க. அதுக்கு முன்னால் போகணும்னு நினைக்காதீங்க. ஐ வில் டூ இட், ஐ வில் பிகாஸ் மை காட் வில். என் தேவனால் முடியும், அதனால் நான் முடியும் சொல்லணும். காலை புத்தகமாய் பின்பற்றி வந்தபடியால் அந்த மலை தேசத்தை அவன் மறுபடியும் கேட்கிறான். நான் ஆண்டோடான் சொல்லுவேன், கிவ் மீ மை ஸ்ட்ரென்த் பேக், என் பிள்ளனை திரும்பவும் தாருங்க ஆண்டவரே, எனக்கு பிள்ளனை தாங்கப்பா, காலில் பிள்ளனை தாங்கப்பா, கண்களில் பிள்ளனை தாங்க, உங்களுக்கு தான்ப்பா, உங்களுக்கு தான்ப்பா, இந்த கால் நடந்தால் உங்களுக்காக தான் நடக்கும்ப்பா, இந்த வாய் பேசுனா உங்களை பற்றி தான் பேசுப்பா, இந்த கை உங்களுக்காக தான் தெரிய செய்யப்பா, வேறு எதுவும் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் காட்ஸ் பர்பஸ். மை பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஐ லிவ், ஐ மூவ், ஐ டூ எவ்ரி திங் ஃபார் காட். நான் உலகத்தில் அசைகிறது, நான் செய்கிறது, பேசுறது, வைக்கிற எல்லாம் கடவுளுக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்காகத்தான். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6 அதிகாரம். இங்கே கிதியோனை பற்றி நாம் பார்க்குறோம். மீதியானின் கை இஸ்ரவேலில் பலத் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்தர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களை அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதைவைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்தரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேல் அகாரத்தியாகிலும் ஆடு மாடு கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். 10 நான் உங்கள் தேவனாகிய கத்தர் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியர் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பே கத்தருடைய தூதனானவர் அபியேசிலார் யோவாசின் கூரானாகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பி வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமயம் அதை போரடித்தான்.
கத்தருடைய துணை அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார். அதற்கு கிதியோன், ஆண்டவரே, கத்தர் எங்களோடு இருந்தால் இவெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கத்தர் எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோனை குறித்து நாம் பார்க்கணும். மீதியானியர்கள் இஸ்ரவேலுடைய விளைச்சலை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் விளைஞ்சிருக்கும் போது அவங்க வந்து பவுஞ்சு பவுஞ்சா வந்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, அழைத்து போட்டுருவாங்க. ஆனால் கிதியோன் என்கிறவன் அந்த விளைச்சலை காப்பதற்காக அவன் மறைந்திருந்து அந்த தானியத்தை ஆலையிலே அவன் அடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கத்திரி தூதன் அவனை வந்து பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? ஒளிந்து கொண்டிருக்கிறவனை பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலியன்னு சொன்னார். ஏன்? ஆண்டவர் பலத்தையும் சத்துவத்தையும் அருளுகிற தேவன். உன் விளைச்சலை கெடுக்கிற சத்துருக்கள் மத்தியிலே பயந்து கொண்டு மறைந்திருந்து தானியத்தை காக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உனக்கு இருந்தால் உன்னுடைய பெயர் பராக்கிரமசாலி. கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ உனக்கு ஒரு கேள்வி, நம்மளே நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, கத்தர் என் கூட இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என் விளைச்சல் கெட்டு போகுது? என் வாலிப மகனை இந்த உலகம் கொண்டு போயிட்டு, என் மகளை இந்த உலகம் கொண்டு போயிட்டு, என்னுடைய வேலை போயிட்டு, எல்லாமே இப்படி போயிட்டே நான் என்ன செய்வேன்? பராக்கிரமசாலியே, கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொன்ன, ஆண்டவரே, என்னுடைய அற்புதங்கள் எங்கே அப்பா? என் முற்பாக்களுக்கு சென்ற அற்புதம் எங்கே அப்பா? ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலே மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அதுதான் முக்கியம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நிரட்சித்தவர் நான் அல்லவா? உன்னை குணமாக்குறவர் நான் அல்லவா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்க இந்த பலத்தோடே போ. அவன் சொல்லுவான், ஏன்னா ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்ற அதற்கு அத்த நான் உன்னோடே இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். நம்ம அநேக தடவத்தில் எட்டாக்கப்போட இம்பாசிபிலிட்டி, அன்னபிலிட்டி, நம்மளை என்ன செய்ய முடியாது அதான் சொல்லிட்டு இருக்கிறோங்க. முடியாதுப்பா, என் குடும்பம் இப்படிப்பா, என் பின்னணி இப்படிப்பா, என் படிப்பு இப்படிப்பா, என் ஜாதி இப்படிப்பா, இந்த பர்சனாலிட்டி இப்படிப்பா, என் வெளித்தோற்றம் இப்படி இருக்குது, என் குடும்ப பின்னணி இப்படி இருக்குது, அந்தவரை என் படிப்பு இப்படி இருக்குது, நான் எப்படிப்பா என்னப்பா செய்ய முடியும்? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா? அவன் சொல்ல, நான் மனாசே கோத்திரம். அந்த மனாசே கோத்தில் எல்லாம் நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. ஐயோ, என் குடும்பத்தில் எல்லாம் பெண்கள் தானே, பெண்கள்னு அவ்வளோ அவமானமாக போச்சா? அந்த காலகட்டத்தில் பெண்கள் இருந்தான்னா அவங்க யுத்தத்துக்கெல்லாம் போக முடியாதுங்கிறதுனால அப்படி சொல்கிறான் அவன். எங்கள் குடும்பத்தில் மெஜாரிட்டியாக பெண்களாக இருக்கிறாங்க, எப்படிப்பா நாங்கள் இந்த யுத்தத்தை செய்ய முடியும்? நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? த பேட்டில் இஸ் த லார்ட்ஸ், விக்டரி இஸ் யுத்தம் கத்தருடையது, ஜெயம் உன்னுடையது. உன்னோடு கூட கத்தர் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அருமையான மகனே, மகளே, பேக்ரவுண்டை பார்க்காத, உன் பின்னணியை பார்க்காத, இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்காத, கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அனுப்புகிறார் அவர் அல்லவா? யூ வில் ஓவர் கம், யூ வில் ஓவர் கம், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். ஆண்டோஸ், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போ. வெறும்பான் எடுத்துக்கோ, தீவட்டி எடுத்துக்கோ, எக்காலத்தை எடுத்துக்கோ, யுத்தத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் 30,000 பேரை கூட்டிகிட்டு வருவான். ஆண்டவர் பயப்படுறவங்கெல்லாம் போ சொல்லு. நானாக இருந்தால் பயந்துருப்பேன், ஆண்டவரே, நிறைய ஆட்கள் இருந்தால் தானே யுத்தம் பண்ண முடியும், கொஞ்சம் ஜனத்தை வச்சு எப்படிப்பா யுத்தம் பண்ண முடியும் சொல்லு. பயந்தவெல்லாம் வீட்டுக்கு போகணும். 30,000 பேரில் 20,000 பேர் வாங்க. இன்றைக்கு கூட பிரியமான கத்திரிய பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் மக்கள் எங்கே இருந்தாங்கன்னா அரணான இடங்களில், குகைக்குள்ள, யுக்ரைனில் மக்கள் இருக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சிவிலியன் பிகேம் சோல்ஜர்ஸ். அந்த நாட்டில் இப்போ வந்து சாதாரண மனிதர்களும் போர் வீரர்களாக துப்பாக்கி ஏந்தி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு. அந்த நாட்டினுடைய தலைவன் ஒரு யூதன், அவனுக்கு ஒரு, அவன் வந்து ஒருவேளை கிதியோனை போல இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. நான் ஒருவராக கத்தர் என்னை அனுப்புகிறார், நான் முறியடிப்பேன்ங்கிற தைரியத்தில் அவர் இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். என்னை கேட்டுக்கொண்ட போய் கிதியன் அப்படி தான் பயந்தவனாக இருந்தான். நான் இப்போ சொல்கிறார், ஆண்டவர், நான் கூட இருப்பேன், நீ மீதியான முறியடிப்பாய். ஆண்டவரே, தனங்களை இங்கே போ சொல்கிறீங்க, அவன் பயந்தவன் வேணாம்,
இந்த யுத்தத்தில் பயந்தவன் வேணாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அவருக்கு படையில பயப்படுறவங்க வேண்டாம், பலன் கொண்டு திடமனதா இருந்து காரியங்களை நடப்பி நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் யார் என்னை அசைக்க முடியாது, when God is for me who can be against me, when God justified me who can condemn me, who can separate me from the love of God in all these things are more than a conqueror. கத்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது என் விரோதியாக இருப்பவன் யார், கத்தர் என் நீதிமானாக்கி இருக்கும் பொழுது குற்றவாளியாக்கத்தக்கவன் யார், இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார். பலன் கொள்வோம், பலன் கொள்வோம், கத்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கார், பலனையும் சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடையவளை பயந்து பின்வாங்காதே, சிலுவை உன் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கேன் பின்னோக்கேன்னு சொல்கிற சிலுவை கொடி ஏந்திய படையானது எழும்ப வேண்டும். யுத்தம் என்று வருகிறது பிரியமான கத்துடைய பிள்ளை, இயேசுவுக்கு ஒரு சேனை வேண்டும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்க வேண்டும், சேனை வேண்டும், தைரியம் உள்ளவர்கள் வேண்டும், தேவைப்பட்டால் இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு தான் டூனாமிஸ் பவர், டைனமிக் பவர் டு பி எ மார்ட்டியர் ஃபார் காட். நான் இந்த வாரம் ஒரு வேதாம கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசினேன், அப்போ நான் கேட்டேன் எத்தனை பேர் ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்குறேன் ரெடியாக இருக்கீங்கன்னு, உக்ரைன் தேசத்தில் அந்த தேசத்தின் விடுதலைக்காக எத்தனை பேர் தன் உயிரை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அழியாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அசைக்க முடியாத ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜாவின் படையில், அன்ஷேக்கபிள் கிங்டம், அன்ஷேக்கபிள் கிங். அந்த படையில் நீ போர் வீரன் நான் வர்றதுக்கு கத்துடைய சத்துவத்திலே பலன் கொள்வாயா, பலன் கொள்வாயா. ஆண்டவர் இந்த 10,000 பேர் கூட நீ போய் பரீட்சிக்கணும், ஆண்டவர் தண்ணி காட்டுற ஆண்டவர், எப்போதுமே தண்ணி காட்டுவார். ஆமாம், யோர்தான் இல்லை, செங்கடல்ல அநேக பேர் தண்ணிக்கிட்ட வரமாட்டாங்க, பயம். ஆமாம், நான் ரட்சிக்கப்படுவேன் சிஸ்டர், ஆனால் ஞானஸ்தான் எடுக்க மாட்டேன். ஏன், உங்கள் வீட்டுக்கார் வைவர். ஆமாம், தப்பான காரியம் செய்யலாம், வீட்டுக்கார் வைவ இல்லை, வீட்டுக்கார் தெரியாமல் செஞ்சுருக்கீங்கள, எத்தனை சீட்டு போட்டிருக்கீங்க, எத்தனை எஸ்எம்எஸ் வச்சுருங்க, தவறாக எஸ்எம்எஸ் வச்சுருங்க, எத்தனை பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் சேர்க்க தைரியம் இருக்கா? அப்போ ஆண்டவருக்கா நிற்கிறதுக்கும் தைரியம் இருக்கணும், ஞானஸ்தான் எடுக்கணும், ஞானம் வந்தவர் எடுக்கிற ஞானஸ்தானம். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளையே, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, தண்ணிக்குள்ளே இறங்கி ஆகணும், தண்ணியை கண்டு பயப்படுறவங்க இந்த படையில் சேர முடியாது. நான் ஒரு 1,000 பேருக்கு இந்த வருகிற மாதத்துக்குள்ளே அந்த ஈஸ்டர் அந்த மாதத்துக்குள்ளே ஞானஸ்தானத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒருவன் 1,000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க, 10,000 பேரை துரத்தணும். ஆனால் நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவிசுவாசத்தில் 1,000 பேரையாவது ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தணும். தண்ணி இல்லாத உக்ரைன்லேயே ஐஸ்ரீவர் உடைச்சி 300 பேர் ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்திட்டு வந்திருக்கிறேன். இப்போ எங்கள் நான் புழலில் இருக்கேன், ஏரி தண்ணி அப்படி வழியுது, கடற்கரை மெரினா செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இந்த வேர்ல்டு உங்கள் முன்னால் இருக்குது, தண்ணி இருக்குதுலே தடை இல்லையே, ஏன் எடுக்க மாட்டீங்க, ஏன் எடுக்க மாட்டீங்க? அந்த தண்ணிக்கிட்ட தான் சோதிச்சு பார்ப்பார் பிரியமான கத்திரியை பிள்ளையும். இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு நாய் மாதிரி இன்றைக்கி குடித்தவன் மட்டும்தான் ஆண்டவர் படையில் இருந்தான், தண்ணியே குடிக்கணும் உட்காந்தான் பாரு, அவனை படையில் ஆண்டவர் எடுக்கலை, நாய் மாதிரி இன்னைக்கு குடித்தவன். என்னை கேட்டுக்கொண்டு தன்னுடைய சுயத்தினுடைய தேவைக்கு மேலாக கத்துடைய தேவை அறிந்தவன், எனக்காக யார் போவார், யாரை நான் அனுப்புவேன், எஞ்சனம் அழிகிறதே, மீதியானரை யார் முறியடிப்பார், பிலிஸ்தியனை யார் முறியடிப்பார், அமலேக்கியனை யார் முறியடிப்பார்? ஆண்டவரே அடியே நான் வருகிறேன்னு சொல்கிறவங்க எங்கே, எங்கே? என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளையே. ஆமாம், அந்த 300 பேரை வைத்து கொண்டு கத்தரின் பட்டயம் கிதியோன் பட்டயமாக மாறியது. எக்காலத்தை ஊதினார்கள், வெறும் பான்மையை உடைத்தார்கள், தீவெட்டியை கொளுத்தினார்கள், அவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார் ஆண்டவர், சத்துருக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார், ஜெயத்தை கட்டளையிட்டார். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளையே, உன்னுடைய டார்ச் உனக்கு விளக்கு எரியட்டு, மரக்கால் குள்ள மறைச்சி வைக்காத பட்டணத்தின் மேலே எரியிற விளக்காக நீ இரு, எக்களத்தை ஊது, சபையை கூட்டு, கத்தடைய வருகையை பற்றி சொல், ஜனத்தை எப்படியாம் நான் காக்க வேண்டும், சத்துரு கையில் இந்த பிட்டிங்கு எடுக்க வேண்டும், பிளண்டர்கள் அண்ட் பாப்புலர் ஹெவன், நரகத்தை திவாலாக்கணும், பரலோகத்தை நிரப்பணும். அருமையான கத்தடைய பிள்ளை, இந்த ரஷ்யன் புடின் எத்தனையோ 1,000 பேரை நரகத்துக்கு அனுப்பிட்டாரு. அருமையான கத்திரிய பிள்ளை, இன்றைக்கு இந்த நிமிஷத்தில்
ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு ஏங்குகிற என் ஆண்டவருடைய துக்கத்தை தணிக்கிற படிகள் கிடையோன் கிதியோன் படிகள் எழும்ப வேண்டும். அவர்களுக்கு சத்துவத்தை கத்தர் கொடுப்பார். ஒருவனு கிட்டு போகக்கூடாதுன்னு அழுகிற ஆண்டவர். என் ஆண்டவர் சிரித்தான்னு ஒரு வசனம் இல்லை, ஆனால் அழுதார். எங்கே? எருசலேமை பார்த்து அழுத மாதிரி சென்னையை பார்த்து அழுவார், இந்தியாவை பார்த்து அழுவார். சென்னையே, உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருக்கிற என்ட்ட மல்லிக்க மாட்டாயா? கண்ணீரை துடைக்க, நம் கண்ணீரை துடைக்கிற கத்தரின் கண்ணீரை துடைக்க யார் எழும்புவார்கள்? எழும்புங்கள், படையாக எழும்புங்கள். ஆண்டவருக்காக எழும்புவோம், சேனையாக எழும்புவோம், தேசத்தை சுதந்தரிப்போம். உன்னைத்தான் கேட்கிறார், பலனடைய மாட்டாயா? நான் உனக்கு பலனையும் சத்துவத்தையும் கட்டளையிடுகிறேன், எனக்காக எழும்பு கிதியோனே. ஆண்டவர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பை இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வைக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலனையும் சத்துவத்தை நீர் எங்களுக்கு அருளுகிறீர் ஆண்டவரே. பரிசுத்தாவி வரும்பொழுது நாங்கள் பலனடைவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பீராக. பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்தும் இயேசுவே. எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே கோழைகளாக, சோம்பேறிகளாக, ஒன்றிலும் ஈடுபாடு படாத உலகத்தில் தன்னைத்தானே காத்து கொள்கிறாய் இராதபடி ஆண்டவரே. தன்னை காக்கிறவன் இழந்து போவானே. உடைய ராஜ்யத்துக்காக எழும்புகிற பக்தர்களை எழுப்பிவிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதியை குணமாக்கும் பில்லி சுனக்கட்டை உடையும் ஆண்டவரே. பிசாசுகளை துரத்துங்கப்பா. குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும் ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் கெஞ்சு மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.